ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன் இந்த முகாமிலே கடந்த இரண்டு நாட்களாக கூட இருந்து தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் இதுவரை நாம் ஐந்து செய்திகளை இந்த முகாமினுடைய கருப்பொருள் செய்தியாக நாம் கேட்டிருக்கிறோம் முதலாவதாக வேதத்தின் அடிப்படையில் எழுப்புதல் பிப்ளிக்கல் பேசிஸ் ஃபார் ரிவைவல் இரண்டாவது செய்தியாக ஹிஸ்டரி ஆஃப் ரிவைவல் எழுப்புதலுடைய சரித்திரம் வேத புத்தகத்தில் இருந்தும் ஆண்டருடைய கிருபையினாலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே நடப்பித்த எழுப்புதல்களின் ஊழியங்களை குறித்தும் எழுப்புதலின் சரித்திரத்தை குறித்து நாம் கேட்டோம் மூன்றாவது செய்தியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் என்ற செய்தியை நாம் கேட்டோம் நான்காவதாக ரிவைவல் ஃபார் த யூத் வாலிபர்களுக்கு எழுப்புதல் என்ற செய்தியை நாம் கேட்டோம் ஐந்தாவதாக சர்ச்சஸ் சபைகளிலே எழுப்புதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் கேட்டோம் கடைசியாக இறுதியாக இந்த எழுப்புதலை நாம் எவ்விதமாக தக்க வைத்துக் கொள்வது அல்லது எழுப்புதலின் கனிகளை நாம் எவ்விதமாக பாதுகாப்பது என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் அருமையானவர்களே என்னுடைய முதல் செய்தியிலே எழுப்புதல் என்றால் என்ன என்று ரத்தன சுருக்கமாக ஒரு நான்கு ஐந்து வரிகளிலே நான் உங்களுக்கு சொன்னதை மறுபடியுமாக நான் நினைவுபடுத்தி உங்களிடத்திலே நான் கடந்து செல்லும்படியாக நான் விரும்புகிறேன் எழுப்புதல் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை ஏற்கனவே எழுதாதவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டுவரும் வரும் பர்சுத்த ஆவியின் கிரியையை புரிந்து கொண்டு அனுபவிப்பது மறுபடியும் சொல்கிறேன் எழுப்புதல் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு வரும் பரிசுத்த ஆவியின் கிரியையை புரிந்து கொண்டு அனுபவிப்பது அதுதான் எழுப்புதல் இந்த எழுப்புதல் நாம் ஏற்கனவே கேட்ட வண்ணமாக பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து வருகிறது பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய போல மறுரூபமாகி ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற தரமுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த கூட்டத்திற்கு நாம் நம்மை அழைத்து வந்திருக்கிறார் இந்த கூட்டத்திலே அந்த முதல் முடிக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தேன் அதை கூட நாம் ஜப சிந்தையோடு கூறி இந்த சேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து சொல்ல போகிறோம் புலம்புலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் உட்கார்ந்திருந்த வண்ணமாகவே வேதத்தை திறக்க முடிந்தால் திறந்து என்னோடு கூட சேர்ந்து அதை ஒரு ஜெப செய்தியாக ஜெபமாக செய்து இந்த கர்த்துடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் புலம்பலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபமாக இதை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் கத்தர் இந்த ஜபத்தை நமக்கு வாய்க்க பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கடைசி செய்தியாக இந்த எழுப்புதலை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது என்று நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே இந்த பர்சுத்தாவியின் எழுப்புதலை குறித்து முதல் நாள் செய்தியில் நான் கூறினேன் இந்த எழுப்புதல் என்பது மூன்று காரியங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் முதலாவதாக எழுப்புதல் ஒரு அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் உங்களுக்கு சொன்னேன் அக்கினி என்று சொல்லும்போது அது பிரகாசமாக எரியக்கூடியது அக்னி என்று சொல்லும்போது அது சுத்திகரிக்கக்கூடியது கூடியது அக்னி என்று சொல்லும்போது அது அதை அனல் மூட்டக்கூடியது என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன் ஆண்டவர் ஆண்டவர் கூட அறுபத்தி ரெண்டாம் அதிகார முதலாம் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நாம் எரிகிற தீவெட்டிகளாக இருக்க வேண்டும் நாம் எரிந்து போன தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருக்கிற தீவெட்டிகளாக நெருப்புகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதே வண்ணமாக நான் உங்களிடல கூறினேன் பர்சுத்தாவியின் எழுப்புதல் என்று சொல்லும் அது ஒரு சம்பூர்ணமான ஒரு மழை என்று நான் உங்களுக்கு சொன்னேன் சம்பூர்ண மழையால் ஆண்டவரே நீர் என்னை திடப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் விடாய்த்து போயிருக்கிறேன் உங்களுடைய சம்பூர்ண மழையால் என்னை திடப்படுத்தும் என்று சங்கீத புத்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன் அது மாத்திரமல்ல எழுப்புதல் என்று சொல்லும் போது அது ஒரு நதி என்று நான் உங்களிடத்திலே சொன்னேன் எழுப்புதல் ஒரு நதி ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தையை நான் ஜெபத்தில் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே நின்று சத்தமிட்டு அவர் சொன்னதை நான் சொன்னேன் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து சீவனுள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று நான் சொன்னேன் ஆகியனாலே அது ஒரு நதி அது நதி என்று சொல்லும் போது அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஓடி எல்லா இடங்களுக்கும் அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓடும் காவிரி நதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகால இருந்து இங்கிருந்து வருது எங்கிருந்தோ வந்து அப்படி அது ஓடிக்கொண்டே இருக்கிறது போல எழுப்புதலானது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகினாலே எழுப்புதல் முதலாவதாக நான் சொன்னேன் அது ஒரு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அக்கினி என்று சொல்லும் போது அது எரிந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அது அணையக்கூடியது என்பதை நாம் மறந்து கூடாது அதே ஒன்றுமாக சங்கீதம் அறுபத்தி எட்டு நான் அறுபத்தி ஒன்பது என்று சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு ஒன்பதிலே என்ன விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சம்பூர்ண மலையினாலே எனக்கு பெய்ய பண்ணி நீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை நீர் திடப்படுத்து நீர் சோ இழைத்து போன நம்மை சுதந்திர திடப்படுத்துகிற அவருடைய மலை என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஆனால் இந்த மலையை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது வீணாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் எழுப்புதல்ல வந்திருக்கும் போது அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அதே போல நதி என்று நான் சொன்னேன் அந்த நதியானது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறது எழுப்புதல் ஆண்டவர் உருவாக்கும் போது சற்று பலவிதமான உபத்திரவங்களையோ பாடுகளையோ பலவிதமான டேம்ஸுகளை கட்டியோ தடுப்பு சுவர்களை உருவாக்கியோ அந்த எழுப்புதலை அவன் தடுக்கலாம் ஆகியனாலே இந்த எழுப்புதலினால் வருகிற ஆசீர்வாதங்களை எப்படியாவது அனுபவிக்க கூடாதபடி சத்ரு தன்னால் ஆன மற்றும் பல தடுப்பு சுவர்களையும் அல்லது பல தடைகளையும் அல்லது அதை அணைக்கக்கூடிய அக்கினியை அணைக்கக்கூடிய மணல்களையாவது தண்ணீரையாவது ஊற்றி அவன் அணைக்க அவன் முயற்சி செய்வான் ஆகினாலே நாம் மிகுந்த விழிப்போடு கூட நாம் அவைகளை நாம் மேற்கொண்டு சத்துருடைய சதி திட்டங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் லுக்காலுன சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் உங்கள் விளக்குகள் எரிகிறதாய் இருக்கட்டும் எரிந்து போன ஒரு விளக்கல்ல எரிகிற ஒரு விளக்காக இருக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த மூன்று நாள் முகாமில் நான்கு நாள் முகாமை கூட வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் அநேக செய்திகளை கேட்டீர்கள் உங்களுடைய உள்ளத்திலே பல பகுதிகளிலே நீங்கள் கொழுந்து எரிய விட்டு ஆரம்பித்திருக்கிறீர்கள் இப்படி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வசனங்களை எல்லாம் குறித்து கொண்டு நீங்கள் செய்த செய்தி இந்த ஆறாவது செய்தி எல்லா செய்திகளையும் நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து மறுபடியும் நோட்டு புத்தகத்தை வைத்து பாருங்கள் லூகா பனிரெண்டு முப்பத்தி ஐந்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்கட்டும் அது எ கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மோச இடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் லேவிராகமும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்களே மோசையை பார்த்து அவர் சொல்லுகிறார் உன்னுடைய பலிபீடம் எப்படிப்பட்டதான ஒரு பலிபீடமாக இருக்க வேண்டும் என்று லேவியாராகமும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஆண்டு சொல்லுகிறார் பின்பும் கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்திலே பாருங்கள் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அண்டர்லைன் பண்ணுங்க பைபிளை கையில வச்சுக்கோங்க எரு என் சத்தத்தை மாத்திரம் கேட்காதீங்க பைபிளை கையில வச்சுக்கோங்க பேனாவை கையில வச்சுக்கோங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மோச இடத்துல பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி ஒன்பதாம் வசனத்தினை பின்பகுதி பாருங்கள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அங்கே சொல்வதை பார்க்கலாம் பனிரெண்டாம் வசனத்தினுடைய முன்பகுதியை ஒரே ஒரு முறை சொல்லி நிறுத்தவில்லை பனிரெண்டாம் வசனத்தினுடைய முன்பகுதியை பாருங்கள் மறுபடியும் அக்கினி முதல்ல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் பனிரெண்டாம் வசனத்தினுடைய முற்பகுதியிலே அவியாமல் எரிந்து கொண்டிருக்க இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன ஆகணும் முதல்ல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது கொஞ்சம் கூட என்ன ஆகக்கூடாது அவிஞ்சு போக கூடாது அதனுடைய தளர் குறைந்து போக கூடாது அது அவிந்து போகாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பதிமூன்று கூடுதலாக ஒன்றை ஆட் பண்ணுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆன் பண்ணலாம் இல்ல எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒருபதும் அவிந்து போகலாகாது ஆண்டு பாருங்க முதல்ல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார் போகாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அக்கினி இவ்விதமாக தான் எரிந்து கொண்டே இருக்கிற எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிற அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அக்னியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த கடைசி செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இந்த செய்தியிலே நாம் எரிந்து கொண்டே இருப்பதற்குரிய ரகசியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக தேவனுடைய வசனத்தை என்னோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டே வருவீர்களே ஆனால் ஆண்டவர் மோச இடத்திலே இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் முதலாவதாக ராகமும் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் பக்கத்திலே கொட்டிவிடு விடு என்று ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார் பதினோரு அவசனத்தில் சொல்லுகிறார் சோ பத்து அவசனத்தை இங்கு பார்க்கும் முதலாவதாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் பலிபீடத்திலே அக்னி எரிந்து கொண்டே இருக்கும் அப்படி எரிந்து கொண்டே இருக்கும் போது அந்த எரிந்து விழுகிற சாம்பல் அந்த சாம்பல் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது எடுத்து அது கிளியர் பண்ணி அது ஒவ்வொரு நாளும் எடுத்து அது பக்கத்துல இருக்கிற வேறு ஒரு இடத்துல கொட்டப்பட வேண்டும் சாம்பலும் அங்கே இருந்து கொண்டு இருக்குமே ஆனால் அது நன்றாக எரிய முடியாது ஆகியனாலே அந்த சாம்பல் எடுத்து வெளியே கொட்டப்பட வேண்டும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எதை காட்டுகிறது என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இந்த உலகத்திலே போய் பலவிதமான சாம்பல்கள் பலவிதமான அசுத்தங்கள் நம்மை ஒட்டிக்கொள்கிறது ஆகியால் அந்த அசுத்தங்களை எல்லாம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டுமா தேவனுடைய வார்த்தையினாலும் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஆகினாலே ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னென்ன காரியங்களிலே தவறி இருக்கிறேன் கோபப்பட்டிருக்கிறேனா பொறாமைப்பட்டிருக்கிறேனா தூஷித்திருக்கிறேனா கசப்பை இருக்கிறேனா இப்படி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தற்பரிசோதனை செய்து சங்கீதக்காரன் சொன்னது போல வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை உங்களுடைய நித்திய பாதையிலே நடத்தும் என்று டெய்லி கிளன்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் சாம்பலை வெளியே கொட்டுவது சரி சாம்பலை மாத்திரம் வெளியே கொட்டினால் போதுமா ஆண்டோர் சொல்லுகிறார் மோசையை பார்த்து ஆசாரியனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் எரிவதற்கு தடையாக இருக்கிற சாம்பலை எடுத்து வெளியே கொட்ட வேண்டும் சாம்பலை கொட்டினால் மாத்திரமா போதாது லேவியராகமும் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் பின்பு அவன் தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை தரித்து கொண்டு உடுத்தி கொண்டு

நீ வராத ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வரும்போது இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக உன் வஸ்திரத்தை நன்றாக ஆண்டவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பாயானால் பிசாசு உன்னை தூஷிக்க முடியாது சகரியாவின் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனங்களை பார்ப்பீர்களே அவன் சகரியாவுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அங்கே பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை அவர் பார்க்கிறார் அந்த பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா ஒரு தேவ தூதனிடத்திலே தேவ சமூகத்திலே அவன் நிற்கிறான் அப்படி அவன் வந்து நிற்கும் போது நாம் ஆண்டருடைய வசனத்திலே வாசிக்கிறோம் சாத்தானும் அவனை குற்றப்படுத்தும்படியாக அங்கே அவன் வந்து நிற்கிறான் அப்பொழுது ஆண்டவர் என்ன பார்க்கிறார் இவர் ஒரு ஊழியன் செய்கிற பிரதான ஆசாரியன் அவனும் யோசுவா அந்த யோசுவாவும் தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு அதை ஆலயத்தை கட்டுகிற கட்டுமான பணியிலே ஈடுபட்டு இருக்கிறவர்கள் ஆசாரியன் பிரதான ஆசாரியன் இவனுடைய வஸ்திரத்தை பாருங்கள் இவனுடைய வஸ்திரம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவன் வஸ்திரம் மிகவும் அழுக்காக இருந்தது அவனுடைய வஸ்திரம் பாருங்க உங்களிடத்தில் நான் பிரசங்கம் பண்றேன் ஏதோ ஒரு வஸ்திரம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல இந்த வஸ்திரம் முழுசா அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்தா கூட என்னடா இவரு டிரெஸ் இவ்ளோ அழுக்கா இருக்கு இவர டிரஸ் இவ்ளோ அழுக்க கொஞ்சம் நல்ல டிரஸ் போட்டு வரக்கூடாதா அதே வண்ணமாக அந்த பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை பார்த்து பிசாசு குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்பொழுது ஆண்டவருக்கு தாங்க முடியல தன்னுடைய ஊழியக்காரன் அசுத்த வஸ்திரங்களோடு நின்ன உடனே சத்ருவை ஒரு பக்கம் கடிந்து கொள்கிறார் நீ பேசாத அவன் என் பிள்ளை ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து விட்டு அவனுக்கு சுத்தமான வஸ்திரத்தை தாருங்கள் சுத்தமான பாகையை அவனுக்கு அணிவியுங்கள் அதுதான் தான் நீங்கள் சகிரியாவின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு ஏதோ ஒரு பிளஸ்ஓவிலே வந்து தற்பரிசோதனை ஆராய்ச்சி கூட்டத்திலே தன்னுடைய செய்தியை கேட்டு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தால் போதாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாம்பலை நம்முடைய அழுக்குகளை தேவனுடைய கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் தான் ஏசாயா திருக்கதர்சி ஏசாயா திருக்கதர்சியின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் அவசனத்திலே அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்ப்பீர்களானால் புறப்படுங்கள் புறப்படுங்கள் போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக போகிறீர்கள் இன்னும் ஒன்னரை மணி நேரத்துல இந்த கூட்டம் முடிவடைய போகிறது இந்த இடத்தை விட்டு நீங்கள் போக போகிறீர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போங்கள் என்ன செய்யணுமா அசுத்தமானதை தொடாதிருங்கள் கொஞ்சம் தொட்டு கூட பார்க்காதீங்க கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் ஆகினாலே ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் நன்றாக கவனியுங்கள் மிக ஒரு முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களே தேவனுடைய வசனத்திலே நாம் பார்க்கும் போது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களிலே நாம் ஈடுபடவே கூடாது ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆவியின் எழுப்புதலை பெற்றுக்கொண்ட நாம் எழுப்புதல் தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது ஆனால் அந்த ஆவியானவரை அநேக காரியங்கள் துக்கப்படுத்துகிறது எபேசியர் நான்காம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை நீங்கள் பார்க்கும் போது அங்கே அப்போ பவுல் சொல்கிறார் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற பசு தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அருமையானவர்களே இந்த காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலே காணப்படுமையானால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே விதமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 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 குறிப்பு இவ்விதமாக கூறுகிறது நீங்கள் எல்லாரும் ரெண்டு விதமான ரெண்டு ஊழியர்களை குறித்து நாம் அடிக்கடி இங்கே பிரசங்கத்திலே சொல்லுகிறோம் முதலாவதாக டி எல் மூடி டி மூடியின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் அடுத்தபடியாக நாம் என்ன சொல்லுகிறோம் சார்லஸ் பினி அவர் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து இவர்கள் இருவரும் முன்னணி பிரசங்கியார்கள் இந்த முன்னணிய பிரசங்கியார்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் நிலைத்திருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர்கள் எடுத்தார்கள் அப்படி எடுக்கும் போது டிஎல் மூடி மூலமாக பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தவர்களில் எழுபது சதவிகித மக்கள் பின்வாங்கி போனார்கள் ஆனால் சார்ஸ் பினி எனப்பட்ட ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதாவது பதினைந்து சதவிகிதம் மாத்திரமே அவர்கள் பின்வாங்கினார்கள் உடனே தேவ பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் பார்க்கும்போது சார்ல்ஸ் பின்னி தன்னுடைய பிரசங்கத்திலே அதிகமாக பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பிரசங்கியாராக இருந்தார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது மாத்திரமல்ல நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் தேவனோடு மாத்திரமல்ல மனிதர்களோடும் கூட நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் மனிதர்களோடு கூட நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் தீவிரமாக பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக ஷால்ஸ் பின்னி இருந்தார் ஆகையால் இந்த பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கித்த பின்னியினுடைய ஊழியத்தின் மூலமாக வந்த கனிகள் அவ்வளவு சுலபமாக பின்வாங்கவில்லை ஆனால் வெறும் விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொள் என்பதான உபதேசங்களிலே வந்தவர்கள் சுலபமாக பின்வாங்கி போவதை நாம் பார்க்கலாம் ஆகினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அக்னி எரிந்து கொண்டிருக்க இருக்க வேண்டுமானால் முதலாவதாக உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அசுத்தங்களை அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் களைந்து போடுங்கள் இரண்டாவதாக ஆண்டவர் மோச இடத்திலே இன்னும் இரண்டாவதாக இந்த தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிற விளக்குகளும் கூட எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் லேவியராகம புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் பனிரெண்டாம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறார் மோசே கர்த்தருடைய சந்நிதியில் நின்று லேவிராகமும் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார் பனிரெண்டாம் வசனத்துடைய நடுப்பகுதி எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைப்பாயாக அப்ப எரியணும்னா அதுக்கு மேல என்ன போடணுமா கட்டைகளை போட வேண்டும் கட்டைகள் எரிஞ்சுகிட்டு இருக்குதுன்னா சும்மா எரிஞ்சுகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எரியும் என்று அல்ல ஒரு பிளசோக்கு வந்துட்டேன் இந்த ஒரு பிளஸோக்கு வந்துட்டு இது ஓடும் ஒரு வருஷத்துக்கு எரியும் நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஓடாது கொஞ்ச நாள்ல அவிஞ்சு போய்விடும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் எதை போடணுமா எதை போடணுமா கட்ட போடணும் சாலமோன் ஞானி இதை குறித்து என்ன சொல்றாரு பாபமா என்ன கட்ட போடணும்னு அவரு சொல்றாரு என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர் இல்லாமல் நெருப்பு அவியும் சொல்ல அப்ப நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன போடணும் சிம்பிள் லாஜிக் நம்ம எல்லாம் நெருப்பு என்ன போடுறோம் போடுறோம் அல்லது கறி போடுறோம் அதான் சாலமோன் சொல்றார் விறகு போடாட்டி நெருப்பு என்ன ஆயிரும் நானும் சின்ன வயசுல இப்ப மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது இப்ப இருக்கிற பாஷையில சொல்லணும்னாக்கா கேஸ் இல்லைனாக்கா நெருப்பு நெருப்பு என்ன ஆயிரும் அமைஞ்சு போயிடும் இன்றைக்கு இருக்கிற பிரசங்க யாருக்கு இடத்துல பிரசங்கம் இருக்குது ஆனா என்ன இல்லை கேஸ் இல்ல ஸ்டீம் இல்ல ஆகினால கேக்குறவங்களும் அமைஞ்சு போயிடுறாங்க பேசுறவரும் அமைஞ்சு போய் தான் வந்திருக்கிறாரு சோ நெருப்பு இல்லாமல் நெருப்பு கட்டை இல்லாமல் நெருப்பு அவிஞ்சு போகும் விறகு இல்லாமல் நெருப்பு அவிந்து போகும் இன்னும் என்ன என்ன பாருங்க வசனத்துல வசனத்துல சொல்றாரு கரிகளும் தளலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல கரி பூ பூ பூன்னு ஊதுனீங்கன்னா அது மூலமா எது வருது நெருப்பு வருது அதே மாதிரி விறகு எதுக்கு ஏதுவாகிறது நெருப்புக்கு ஏதுவாகிறது என்ன பிரதர் விறகு விறகுனா என்ன விறகுனா என்ன பைபிள்ல விறகு என்றால் என்ன இரேமியா தீர்க்க தரிசின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்ப்பீர்களேனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அது விறகு அது ஒரு நெருப்பு அதுவே நெருப்பு தான்

நீங்கள் உள்ளே உட்கொள்ள உட்கொள்ள அது உங்களுக்குள்ளே ஒரு அக்னியை உண்டாக்கும் அதேதான் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் இதயத்தில் இருந்தது உம்முடைய வார்த்தைகள் எலும்புகளில் பற்றி எறிகிற அக்னி போல சாதாரண அக்னி அல்ல பற்றி எறிகிற ஆண்டருடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பற்றி எறிகிற அக்கினியை போலதான் அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீத புத்தகத்துல தாவித ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு சங்கீதம் வசனத்தை பாருங்கள் சங்கீதம் மூன்றாம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது எப்படிங்க திட்டயம் அனல் கொண்டு விட்டது மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்கிறதுனா என்னங்க தியானிக்கிறது தியானிக்கிறதுனா சொல்கிறோமே என்ன திரும்ப திரும்ப அந்த வசனத்தை யோசித்து பார்க்கறது தாங்க தியானிக்கிறது இரவும் பகலும் அதே யோசித்துக்கிட்டே இருந்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு யோசித்து 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 இப்போ நான் உங்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறேன் பிரசங்கத்தோடு உற்ற மாட்டேங்க ரியலாகவே நான் செய்கிறத சொல்கிறேன் வீட்டுக்கு போனால் படுத்திருந்தா கூட நான் செய்த பிரசங்கத்தை யோசிப்பேன் ட்ரெயினில் போனால் கூட திரும்ப யோசிப்பேன் அப்போ திரும்ப கூடுதலாக என்னோடு பேசுவார் ஸோ தியானிக்கிறதுனா அதான் திரும்ப திரும்ப ரீகலக்டிங் திரும்ப திரும்ப யோசிக்கிறது திரும்ப திரும்ப படுத்துறது தியானிக்கையில என்ன மூண்டதான் அக்கினி மூண்டது அப்போ எதை தியானிக்கணும் அவங்க செய்த தப்பு இவங்க செய்த தப்பு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என் மனைவி இடத்துல அடிக்கடி நான் சொல்லுவேன் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஜெபிப்பேன் ஆனால் அதெல்லாம் போட்டு ரொம்ப மைண்ட் நான் என்ன பண்ண மாட்டேன் யோசிக்க மாட்டேன் நான் யோசிக்கிறது திரும்ப சிந்திக்கிறது அப்படின்னா ஒண்ணு இருக்குது அது என்னது வசனம் பிரச்சனைகளை போட்டு 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 மண்டையில ஓலட்டிக்கிட்டு சில பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு அது புரியாது ரீல் மாதிரி ஓடிட்டு இருக்கு எதுக்கே அவனுக்கு ரீல் ஓடுது இந்த வசனத்தை நீ தியானித்தினா இந்த உலக பிரகாரமான ரீல் எல்லாம் ஓடாது புரியுதா உங்களுக்கு வசனத்தை தியானிக்கையிலே அக்கினி என்ன பண்ணதான் மூண்டது என்று சங்கீதக்காரன் இதை சாட்சியாக சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை தியானிக்கிறதுக்கு போய் நமக்கு ஒரு சுலபமான ஒரு மெத்தட் கிடைச்சிருச்சிங்க என்ன மெத்தட் தெரியுமா இப்ப வாங்கிட்டு போலாம் சிடி வாங்கிட்டு போலாம் என்னெல்லாம் இருக்கு டிவிடி வீட்டில் இருக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரி ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை காலையில எட்டு மணிக்கு போட வேண்டியதுங்க காலையில எட்டு மணிக்கு போட்டு சாயங்காலம் எட்டு மணி வரையும் எதுதான் ஓடிட்டு இருக்குது லைனில் போல பிரசங்கார் செய்கிற கேக்குறது தப்பு கிடையாது கேளுங்க ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா நீங்கள் உங்கள் இருதயங்களிலே சிந்தித்து யோசித்து தியானித்து படியுங்கள் கொஞ்சம் பொழுது போகல கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எதையும் கேளுங்க வேணா வேணும்னா அந்த மெசேஜ்களை நீங்க கேளுங்க அது பத்தி நான் சொல்ல ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் மரியாதை ஆண்டருடைய பாதத்துல உட்கார்ந்து அப்புறம் குக் செய்தான்னு சிஸ்டர் சொன்னாங்க நேத்து மார்த்தால் வந்து என்ன நினைச்சா குக் பண்ணிட்டு கேட்கலாம் அப்படி அப்படிதான் நேத்து கேட்டோம் ஆகியனால பிரையாரிட்டி எதுக்கு கொடுங்க காலையிலயா காலையில எந்திரிச்ச உடனே வசனத்தை கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம் அந்த தியானம் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் காலை நேரம் தான் நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையாங்க ஆண்டவர் கூட ஆண்டவருடைய உலகத்துல இருக்கும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் எப்ப வருவாங்க தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பாருங்க லூக்காலுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல பாருங்க லூக்காலுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இதை பார்க்கற எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் அந்த அண்டர்லைன் பண்ணுங்க காலையில இல்ல எப்பயா சொல்ல மாட்டீங்களா அதிகாலை அதிகாலைனா என்ன தெரியுமா நாலரை மணி அஞ்சு மணி ஆண்டவர் தான் ராத்திரி முழுசும் பிதாவிட்ட பேசிட்டு இருக்காரு ஏராளமான காரியங்களை பெற்றிட்டு இருக்கிறாரு ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை விட்டா போச்சுடா எல்லாரும் அது இதுன்னு வந்துருவாங்க பெஸ்ட் டைம் என்ன டைம்னா அதிகாலையில அங்க வருவாரு அங்க போயிருவோம் அங்க போய் அவருடைய வார்த்தையை கேட்போம் காலை நேரம் நாங்க வெஸ்ட் டைம் அதே தான் இறைமையா சொல்றாரு இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் பதினாலு பதினேழாம் வசனத்துல தனித்து உட்கார்ந்தேன் தேவன் என்னை சலிப்பினால் நிரப்பினார் போதும் 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 நிறைய டீச் பண்ணிட்டாரு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்தியாய் ஆண்டவர் தனிமையான ஒரு குவயட் டைம் என்று சொல்லுவாங்க இல்லை தனிமையாக இருக்கிற நேரங்கள் தனிமையா நீங்களும் ஆண்டவரும் உட்காந்து காலையில நாலரை மணிக்கு நீங்க உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக இந்த வேத வார்த்தையின் மூலமாக நீங்கள் கேட்க முடியும் மற்ற நேரங்களிலே வாசிப்பதற்கும் அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பதிலும் மிகுந்த உண்டு வித்தியாசம் உண்டு ஏனென்றால் இந்த வார்த்தை தான் எம்மா சீஷர்கள் கேட்டபோது லூக்கா இருபத்தி நான்காம் அதிகார முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய தம்முடைய வார்த்தைகளை நமக்கு விளக்கின போது நம்முடைய இருதயங்கள் எப்படி எரிந்ததா எரிந்ததுன்னு சொல்றதுக்கும் கொளுந்து விட்டு எரியிறதுன்னா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது டிட் நாட் அவர் ஹாட் குளோ குலோன்னு என்ன அர்த்தம் கொளுந்து விட்டு எரியிறது இந்த சில சே சில எரிதறதை பார்க்கலாம் அப்படியே அந்த வாட்டு அந்த எ ஃபிளேம்ஸ் அப்படியே ஜோளிக்கிறது எப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா எரியவில்லையா அந்த ஒரு பாக்கியத்திற்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும் ஆனா நம்மளுக்கு ரொம்ப அதிகமா நம்ம முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமாங்க என்ன தடையா இருக்குது சொல்லுங்க என்ன மோகனகிருஷ்ணன் இல்ல முன்னேற்றத்துக்கு தடை என்ன அதுவே முன்னேற்றத்திற்கு தடை என்ன நான் கேக்குறேன் சொல்ல முடியுமா குட் பெரிய தடை சோம்பேறித்தனம் பாருங்க நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அங்கே சாலமோன் கரெக்டா எல்லாத்தையும் பிடிச்சிருங்க சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் சொல்லிட்டு சம்மட்டி அடி அடிக்கிறார் என்ன சொல்றாரு உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த போல ஏன் நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல தருத்திரம் ஏன் நம்ம குளிரும் இல்லாம அலலும் இல்லாம இருக்கிறோம் சோம்பேறினி படுக்கையில கிடக்கிற காலையில எந்திரிக்கவும் மடையாம படுக்கையில கிடக்குற மதியானம் வந்தாலும் படுத்து கிடக்கற சாயங்காலம் போனாலும் படுத்து கிடக்கிற சீக்கிரம் வந்தாலும் படுத்துக்கிற எப்ப பார்த்தாலும் படுக்க 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 சாலமுன் ஞானி இன்னும் கூட ரொம்ப அழகா சொல்றாரு இதை நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தூக்கத்தை விரும்ப விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் அவர் சொல்லல டூ நாட் ஸ்லீப் என்று சாலமோன் சொல்லல ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா லவ் நாட் தூக்கத்தை விரும்பாதே ஒரு சமயத்துல என்னுடைய அலுவலகத்துல நான் லிப்ட்ல போயிட்டு இருந்தேன் லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு யங் பாய் அது கூட அவர் சாதாரண யங் மேன் லிஃப்ட் எவ்வளவு நேரம் எடுக்கும் பத்து மாடி என்னுடைய கட்டடம் பத்து மாடி கத்துட்ட பத்து செகண்ட்ல ஓடிடும் லிஃப்ட் இவர் பாத்தீங்கன்னா அந்த அந்த லிப்ட்ல இருக்கும்போது கூட அப்படி போடுறாரு என்னன்னா கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சால என்ன பண்ணிடலாம் தூங்கிடலாம் நீங்க நல்லா எல்லாம் விழிச்சுதான் இருக்கீங்க சிரிக்கிறது பார்த்தா தூங்குறீங்களா யாரும் தூங்க மாட்டேங்க ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் எங்க போக போறோம் நீ சாயங்காலம் மதியானத்துக்குள்ள சாயங்காலத்துக்குள்ள எங்க போ போறோம் சோ ஆண்டவர் தூங்காதே சொல்லல அதுக்கு இங்க உட்கார்ந்து தூங்க சொல்லல பவுல் பிரசங்கிங்க போது தூங்கலையாப்ப அவர் ராத்திரி முழுசவங்க பிரசங்கம் நேரம் தூங்குனீங்க இல்லையாங்க தூங்காதே என்று சொல்லவில்லை தூக்கத்தை விரும்பாத சாப்பிட்டோன்ன ஒரு படிக்க எந்திரிச்சா ஒன்னும் கொஞ்ச நேரம் எப்படி போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு படுக்க ஆளு வெளிச்சத்துல இருந்து வந்த பிற்பாடு ஒரு படுக்க ஏங்க நானாவது வாலிபர்கள் தானே ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கணுங்க ஒரு சட்டம் போட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில நான் தூக்கத்தை விரும்ப மாட்டேன் கண் வெளித்திருப்பேன் அப்பொழுது கர்த்தர் என்னை ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குவார் ஆகியனால இந்த நெருப்பு தொடர்ந்து எரிய வேண்டுமானால் முதலாவதாக அந்த நெருப்புல கட்டைகள் போடப்பட வேண்டும் நான் கூட ஆசரிப்பு இருக்கிற விளக்கு நடுவில் வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கிறோம் ஆவியானவர் ஆண்டவர் அசைவாடுகிறார் அந்த குத்து விளக்கும் என்ன பண்றார் ஆண்டவர் யாத்திராகம புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் நம்ம ஆண்டவர் விளக்கு கூப்பிட்டு இருக்கிறார் நீங்களே பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்க தான் யூ ஆர் த லைட் ஆஃப் ஹவுஸ் என்று சொல்லுகிறார் யாத்திராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து இருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை சாயங்காலத்திலிருந்து விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் அந்த விளக்கை எரிய கடவர்கள் இது இஸ்ரேவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளை அதேதான் இருபத்தி நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நான்காம் அதே காரியத்தை தான் ஆண்டவர் சகரியா தீர்க்க தரிசிக்க ஒரு தரிசனமா காட்டுறார் சகரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கே ஆண்டவர் ஏழு குத்து விளக்குகளை காட்டுகிறார் ஏழு பொன் குத்து விளக்குகள் அந்த ஏழு பொன் குத்து விளக்குகளுக்கு மேலே ஒரு கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிண்ணத்திற்கு ரெண்டு ஒளிவ மல கிளைகளிலிருந்து ஒளிவ எண்ணெய் விழுந்து கொண்டிருக்கிறது அந்த கிண்ணத்திலிருந்து இந்த ஏழு விளக்குகளுக்கும் ஏழு குழாய்கள் மூலமாக எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது எண்ணெய் வந்து கொண்டே இருக்கும் மட்டும் இந்த விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் எண்ணெய்க்கு அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சோ அன்னைக்கே இந்த விளக்குகளும் எரிவது நின்று போய்விடும் அப்படியானால் நாம் என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்கு ஏசாயா திருக்கதர்ஷி சொல்கிறார் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரை இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்களும் இடறி விடுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அது என்ன பிரதர் கத்தருக்கு காத்திருக்கிறதுனா இப்போ நீங்க நான் உங்களுக்கு சொல்றது கேளுங்களேன் உங்களுக்கு புரியுற பாஷையில சொன்னதான் உங்களுக்கு புரியும் நீங்க ஒரு மினிஸ்டரை பார்க்க போறீங்க அலுவலகத்துல போகும்போது என்ன கொடுக்குறீங்க போனவொன்ன ஒரு ஸ்லிப் எழுதி கொடுக்குறீங்களா மீட் பண்ணணும் உடனே அந்த பிஎஸ் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையே என்ன வரும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தட்டபடலாம் எங்க போயிட முடியாது டாக்டரை கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா ஆனால் இன்னைக்கு இருக்கிற நமக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா காலில் என்ன ஊற்றிக்கிட்டே இருப்போம் வெள்ளி தண்ணி காலில் தண்ணி இப்போ எல்லாமே நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு என்னது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வெயிட் வெயிட் பண்ண பண்ண முடியாது முடியாது பிரதர் ஆண்டவர் சொல்றாரு நீ கடவுள் சமூகத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பா சும்மா உட்காந்துரு ரெண்டு பாட்டை பாடிட்டு ரெண்டு மூணு வசனத்தை வாச்த்துட்டு ஆண்டவரை தோத்திரம் பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யாம உட்காந்துரு எங்க உட்காந்துரு தேவ தேவசம் நான் அப்படி தாங்க அதிகமாக உட்கார்ந்து இருப்பேன் ஜெபமும் பண்ண மாட்டேன் பைபிளை படிப்பேன் ரொம்ப கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுச்சின்னா ரெண்டு மூணு பாட்டு பாடுவேன் திரும்ப பைபிள் படிப்பேன் அதிகமாக வெயிட்டிங் இன் த ப்ரெசென்ஸ் ஆஃப் த லாட் வில் ரினியூ யுவர் ஸ்ட்ரென்த் வில் மேக் யுவர் லேம் டு பர்ன் வெரி நைஸ்லி உங்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் கத்தருடைய சமூகத்திலே புதிய எண்ணெயால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தொண்ணூத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே புதிய எண்ணையால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் பெற்ற அபிஷேகம் வருஷத்துக்கு முன்னாடி நான் அபிஷேகம் பெற்று ஐம்பது பேர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் அபிஷேகத்தில் நடத்தினேன் இன்னைக்கும் புது புது கிருபை காலை தோறும் கிருபைகள் புதிது போங்க காலையில் தேவ சமூகத்துல உட்காருங்க தேவனுடைய எண்ணெயால் நிரப்பப்படுங்க தேவ சமூகத்துல காத்துருங்க வேகமா ஓடணும் பாக்காதீங்க வேகமா ஓடணும் கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய எழுப்புதல் நீங்கள் பெற்ற அபிஷேகம் இந்த அக்கினியானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை பேருக்கு நீங்க பெற்ற அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் விரும்புறீங்க கொஞ்சம் கையில உயர்த்தி காட்டுங்க கையில மாத்திரம் போதாது கொஞ்சம் என்னமோ சொல்லணும் ஒரு அல்லலியா சொல்லலாமா சத்தமா சொல்லுங்க நான் உங்களிடத்தில் என்னுடைய முதல் செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன் எழுப்புதலை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத புத்தகத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை படியுங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமும் அதுல ஒரு பெரிய எழுப்புதல் தீ இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அப்போத்தலர் காலங்களில் தான் முதல் முறையாக நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அது ஒரு அக்னியை போட்டார் அக்னி பற்றி எரிந்து கொண்டே இருப்பதற்கு இந்த அப்போஸ்தலர்கள் செய்த ஒரு சில ரகசியங்களை இந்த வேலையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த அக்கினி எரிந்து கொண்டு அறியாமல் இருக்க வேண்டுமானால் நான் அவர்கள் செய்த காரியத்தை ஒன்னு ரெண்டு நாள் நம்ம எப்ப பார்க்க போகிறோம் தயவுசெய்து என்னோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தின் பக்கமாக உங்களுடைய கவனத்தை நீங்கள் தயவுசெய்து திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அனியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் இங்க உறுதியாய் அந்த உறுதி அண்டர்லைன் பண்ணுங்க அந்த விளக்கு நன்றாக எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் இங்க ஒரு நாலு காரியத்தில் அவங்க உறுதியாய் இருந்தாங்கன்னு பாட்டு என்னெல்லாமா உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்புறம் என்னதான் அப்புறம் என்னதான் ஜபம் பண்ணிதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லவில்லை உறுதியாய் தரித்திருந்தார்கள் அருமையானவர்களே இதற்கு முன்பாகவும் சரித்திரத்திலே பல கார் நேரங்களிலே கத்தர் எழுப்புதல்களை அனுப்பியிருக்கிறார் அதை போல ஒரு எழுப்புதலை தான் நாம் இப்பொழுது விரும்புகிறோம் ஆனால் அந்த எழுப்புதல்கள் எல்லாம் தேவன் அந்த எழுப்புதல்களை எதற்காக அனுப்பினாரோ அது நிறைவேறுவதற்கு முன்பாகவே அணைந்து விட்டது தேவன் ஒரு பல நாட்களிலே பல காலங்களிலே எழுப்புதலை அனுப்பினார் ஆனால் அந்த எழுப்புதலை அனுப்பின நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்பாகவே எழுப்புதல்கள் அணைந்து போய்விட்டது அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த லூகா சொல்வது போல முதல் ஸ்தானத்தை எதற்கு கொடுக்கிறார் என்றால் அந்த உபதேசம் சரியான ஒரு உபதேசம் இல்லாதபடியினாலே அநேக எழுப்புதல்கள் வந்தவிடமாகவே போய்விட்டது நன்றாக கவனியுங்கள் எழுப்புதல் காலங்களிலே என்ன நடக்கும் என்றால் நிஜமானதும் போலியானதும் கலந்தே காணப்படும் டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் மிக்ஸ் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது புதிய வெளிப்பாடு என்ற பெயரில் அநேக போலி மார்க்கங்கள் கல்ஸ் சி யு எல்டிஎஸ் கல்ஸ் போலி மார்க்கங்கள் புதிய வெளிப்பாடுகள் என்ற பேச்சிலே அநேக போலி மார்க்கங்களும் கவர்ச்சிகளும் வேதத்திற்கு புறம்பானவைகள் வரலாம் மாமிசமாக தீர்க்க தரிசனங்கள் என்ற பெயரிலே திருக்க தரிசனமாக சொல்லி புத்தகங்களை வைத்து எழுதி கொண்டு ஜெப நேரங்கள் லை எடுத்து கொள்ளலாம் பகுத்தறிதலும் அடிப்படையான சத்தியங்களை அறிவு இல்லாதபடியினால் பல குழப்பங்கள் வந்து துரு உபதேசங்கள் எழுப்புதல் தீ பரவக்கூடாதபடி சத்ரு அவன் பயன்படுத்தும் பயங்கரமான ஆயுதங்களாக இருக்கிறது இப்படிப்பட்டதான ஆயுதங்களினாலே என்ன நடக்கிறது என்றால் சபைகள் அப்போ காலங்களில் ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது கலாத்திய சபை கொருந்து சபை தெசலோனிக்க சபை பிலிப்பு சபை சோ எழுப்புதலின் மூலமாக நம்ம ஹிஸ்டரியில கேட்டிங்க இல்லையா ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் வந்துச்சு ஏகப்பட்ட சபைகள் அப்போ சிலர் காலங்களில உருவானது ஆனால் பவுலுடைய கன்சர்ன் எல்லாம் இந்த எழுப்புதல் வரும்போது துருபதேசங்களும் சேர்ந்து வரும் ஆகியனால அந்த சபையை எல்லாம் அவர் ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டார் கலாத்திய சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது யூதர்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க பிற இனத்தார ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க நல்ல உற்சாகம் நல்ல வேகமா தான் ஓடுறாங்க நல்லா எல்லாம் பவுல் சொல்றாரு ஒரு ஸ்டேஜ்ல ஏப்பா கேட்டா எனக்கு உங்க கண்ணை கூட எனக்காக பிடிங்கி கொடுத்துருப்பீங்க அவ்வளவு வாஞ்ச அவ்வளவு பாசம் அவ்வளவு ஐக்கியம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு கலாத்திய சபை ஆனா ஒரே ஒரு புளித்தம்மாவை என்ன புளித்தமாவு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இலவசமாக கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இதுதான் வேதம் சொல்லுகிறது எபே சிற்கல நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதிலே இலவசமாக கிறிஸ்து இயேசுவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படி உங்களால் ஆனதல்ல இது தேவனுடைய ஈவு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல இவங்க என்ன பண்ணாங்க அங்க ஒரு சிலர் வந்து எப்பா நீ எல்லாம் பண்ணிக்கோ அதோட கூட ஒரே ஒரு சின்ன புளித்தம்மாவை போட்டாங்க என்ன மாவு தெரியுமா நீ நீ விருத்த சேதனமும் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாருங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல கொஞ்ச புளித்த மாவு பிசைந்தே மா முழுவதையும் உப்ப பண்ணும் என்று அறியீர்களா பாத்தீங்களா பத்தாம் வசனம் உங்களை கலக்குகிறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் தடிப்புண்டு போக கடவன் பயங்கரமா கத்துற கொஞ்சம் புளித்த மாவுதான் கொஞ்சம் துருபதேசம் கிரைஸ்ட் ப்ளஸ் சம்திங் இல்ல கிரைஸ்ட் தான் சரி பிரதர் வேகமான சொல்லிட்டு போற குருந்து சபையில நல்லாதான் வந்துட்டு இருந்தாங்க அங்க என்ன பிரத குரு உபதேசம் அவங்களுக்குள்ள தானே அடிச்சுக்கிட்டாங்க குரு பீசம் தானே இருந்துச்சு அங்க என்ன துரு உபதேசம் வந்துச்சு பாருங்க ஒன்னு குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல பாருங்க அங்க ஒருத்தன் வந்து ஒரு துரு உபதேசம் போடுறான் ஒரு சிலர் தான் ஒண்ணுக்கு அந்த பிசாசு அவனுக்கு தாங்காத எழுப்புதல என்ன பண்ணணும் களைக்கணும் அதை ஸ்டாப் பண்ணணும் பலதை செய்வான் ஒண்ணுக்கு ஒரு பதினைந்து பனிரெண்டு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மருத்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் சபையில கொஞ்சம் உயிர்த்தெழுதல் கிடையாது அந்த ஒரு துருபதேசம் பவுல் அதுக்காக ஒரு ஒன்னு குறைஞ்சர் பதினைந்து அதிகாரமே முழு அதிகாரமே அதுக்காக எழுதுறாரு பத்தொன்பதாம் அவசரத்தில் சொல்றாரு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம் பரிதபிக்க கூடியவர்களா இருப்பீர்கள் ஒரு முழு அதிகாரம் ஐம்பத்தி வசனம் எழுதுறாரு முடிக்கணும் போது சொல்றாரு கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் ஒன்றும் விருதாவாக போகாது அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் நாளுக்கு நாள் பெருகுங்க ஒரு முழு அதிகாரம் எழுதுறாரு கொருந்து சபையில உயிர் தெழுதல் இல்லை என்ற துர் உபதேசம் தெசலோனிக்கே சபை ஒவ்வொரு சபையிலும் பல கலாட்டா பண்றதுக்கு பிசாசு எழுப்புதல தடை பண்ண விரும்புவோம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆகையால லூக்கா அப்போ ரெண்டு நாற்பத்தி ரெண்டு உபதேசத்தை முதல்ல சொல்றாரு பிரதர் எல்லாம் சும்மா சாதாரண ரட்சிப்ப சொன்னா போதாத எதுக்கு பிரதர் சவுண்ட் டாக்டர்னு ஒரு கேசட்ருக்கு வாங்கி போருங்க பிரதர் ஸ்டான்லி எழுதுன காசை பார்க்காதீங்க தயவு செய்து எங்கேயாவது போய் தவறான உபதேசத்தில் பார்த்து மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆத்துமா போயிடும் நீங்கள் பெற்ற எழுப்புதலும் போயிடும் இவங்களுக்குள்ள இருந்த கலாத்திய சபையில இருந்த வேகம் போச்சு நல்லா ஓடிட்டு தான் இருந்தாங்க ஸ்மார்ட்டா இருந்தாங்க எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் போச்சு குருந்த சபையில பாத்தீங்கன்னா இத மாதிரி சொல்லி கெலாட்டா பண்ணதுனால ஆண்டவருக்கும் செய்கிறவங்களும் செய்யாமல் போனாங்க தான் படுற பாடுலாம் ஒன்றும் போகாதுப்பா நான் தைரியமாக சொல்லி சொல்றாரு அதே மாதிரி தெசலோனிக்க சபை அதுல அதிகமான பேர் புறையினத்தார்ல இருந்து வந்தவங்க புற மதஸ்தர்கள் ஏசுக்கிறது சீக்கிரமா வருவாரு பவுல போச்சுன்னு அதிகமாக சொல்லிட்டே இருந்தார் அதனால அங்க என்ன உபதேசம் வந்துச்சுன்னா வரப்போறாரு நீ ஏன்டா வேலை செய்யணும் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்களா எல்லாம் வேலை செய்யறதுலாம் நிறுத்திக்கிட்டு யாராவது ஒருத்தன் வேலை சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பான் பாருங்க அவன் வீட்டில் போய் சாப்பிட வேண்டியது பவுல் அவர்களை பார்த்து இன்னும் பண்றது பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு உபதேசம் வருது ஒரு சபைக்கு ஒரு துரு உபதேசம் வருது டெலிவிஷன் சேனல் துரு உபதேசம் இருக்குது என்ன பண்றதுங்க ரெண்டு தசிலோனிக்கர் ரெண்டாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் பார்க்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஜாகிரதையா இருங்க ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்ல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க வசனத்தை பாருங்க ரெண்டு தோசிலோனி கேர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவசனத்துல ரெண்டு தோசிலோனி கேர் இரண்டாம் அதிகாரம் வசனம் ரெண்டு தசிலோனிக் கேர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல அவர் சொல்லுகிறார் என்ன சகோதரரே நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தி நாளாவது நான் உங்களுக்கு உபதேசத்த முறைகளை கைக்கொள்ளுங்கள் நாங்க என்ன சொல்லோமோ அதுபடி செய்ங்கப்பா ஏன் தெரியுமா பிசாசுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் இந்த உலகம் அனைத்தையும் மோசம் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல அப்போஸ்தலர்கள் எதை மையப்படுத்தினார்கள் அவங்க எதை அடிப்படையிலே அவித்து அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன என்று பார்ப்பீர்களே ஆனால் ரோமர் ரோமர்களின் நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி நீதிமானாக்கப்படுவோம் ஆக்கப்படுவோம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ரோமர் நாலு மூணுல பாருங்க எப்படி நீதிமான் ஆக்கிறதுக்கு வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது எப்ப பார்த்தாலும் அவங்க கேள்வி எல்லாம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அதாங்க ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நாலாம் வசனத்துல குறித்து எலியா சொன்னார் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இந்த பூமியில இருக்கிறேன் அப்படி சொல்லும் போது எளியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுது வேதம் பாகாலுக்கு முழங்கா முழங்கால் படி இடாத ஏழாயிரம் பேரை நான் மீதியாக அந்த மீதியா நேற்று மோகன கிருஷ்ணன் சொல்லும் போது சொன்னாரு இந்த ரெமனன்ட் த ஸ்மால் குரூப் த குரூப் விச் இஸ் நாட் நோன் டு த பப்ளிக் த குரூப் விச் இஸ் நாட் ஈவன் டு நோன் டு எலைஜா எலியாவுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது எலியாவே வேதம் என்ன சொல்லுகிறது அருமையானவர்களை நீங்க ஒருத்தன் பிளஸ் ஒவ்வொரு வந்திருக்கவங்க வந்து நல்ல பிள்ளை நினைச்சிக்கிட்டீங்களா வேதம் என்ன சொல்லுகிறது வேது எலிஷா எலியா வந்து நான் ஒருத்தன் தான் நான் ஒருத்தன் தான் பாடுபடுறேன் நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன் வேதம் என்ன சொல்லுகிறது பாகாலுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை நான் வைத்திருக்கிறேன் அந்த ஆண்டவருக்கு ரெண்டு பேர் போதும் சின்ன குரூப் முந்நூறு பேர் போதுங்க மீதியானர் வெட்டுக்களில இருக்கிறவனவத்த தூக்கி அடிக்கிறதுக்கு சின்ன குரூப் போதும் இவ்வளோ பெரிய இந்தியாவை வீழ்த்திறதுக்கு ஒரு தாவிது கையில ஒரு கல்லு போதுங்க இங்க இருக்கிற ஒரு ஆளு போவும் இந்த உலகத்துல லட்ச தேவனால் கூடாத காரியம் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது சின்ன கூட்டத்து மூலமா பெருசா செய்ய போறேன்னு சொல்லுது கரெக்டா கரெக்டா தப்பாங்க சொல்ல மாட்டீங்களா கரெக்டா தப்பா நான் சொல்றது கரெக்ட் சிறுபான்மை சிறுபான்மை இருக்கீங்களா அப்போ பார்க்க போறாங்க நீங்க தான் பூமியை என்ன பண்ண போறீங்க சுதந்திரத்துக்கு போறீங்க மறந்துடாதீங்க தைரியமா நல்லா அப்படியே உட்காந்துங்க தலைகள் எல்லாம் கொஞ்சம் நிமித்த நில்லுங்க நீங்க சின்ன கூட்டம் தான் ஆனா வெரி பவர்ஃபுல் கூட்டம் ஆண்டவர் என்ன சொல்றாரு சரிப்பா எங்க சபையில எல்லாம் நிறைய மாம்சத்தின்படி பிறந்தவங்க தாங்க இருக்காங்க ஆவிக்குரிய பிள்ளைகளே இல்ல அதுக்கு பவுல் சொல்றாரு கலாத்தியர் நாலு இருபத்தி ஒன்பது முப்பதுல என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே இது எழுதியிருக்கிறபடி ஏற்கனவே தான் எழுதிருக்குது எங்க வேதத்துல எழுதிருக்குது எப்போதும் மாம்சத்தின்படி பிறந்த ஆவியின்படி என்ன பண்ணுவான் தொந்தரவு படுத்துவான் அன்னைக்கு அப்படித்தானே செஞ்சான் அது மாதிரி தானே இப்பயும் நடக்குது சரி ஆல்ரெடி ஆள் எப்ப பார்த்தாலும் நீங்க வேதம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது இன்னும் ஒண்ணு குறைந்த முதல் பத்தாம் வசனம் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல எழுதியிருக்கிறபடியே மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்தேமே மே எழுதி இருக்கிறபடியே ஏங்க நீ தேவனுக்கே தேவனை தேவனிலேயே மைமை மேன்மை பாராட்டு சொன்னா போதாதா ஒண்ணு மேல மேன்மை பாராட்டாதப்பா ஆண்டவர் பேர்ல மேன்மை பாராட்டு சொன்னா போதாதா எழுதி இருக்கிறபடியே ரெண்டாவது காரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்துல பாருங்க எழுதி இருக்கிறபடியே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்த மணி எழுதி இருக்கிறபடியே சோ அவங்க எதை சொன்னாலும் என்னத்தை சொன்னாலும் எதிர்கிறபடியே எழுதி எதையோ ஒரு மூலையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு பெரிய ஒரு ஒரு உபதேசத்தை அவங்க உருவாக்கல அவங்க உபதேசம் ஆதி இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் சம்மதப்படுத்தி சேர்த்து பின்னி பிணைத்து ஆண்டுடைய வசனம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் வாசிக்கிற வண்ணமாக பதினாறாம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையில் எல்லாம் ஜோடி இல்லாமல் இராது தனித்தனியா துண்டு துண்டா ஏதோ ஹியர் லிட்டில் தேர லிட்டில் அல்ல இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து அவங்க பிரசங்கம் பண்ணல எதையா ஒன்னு எடுத்துக்கிட்டு பெரிய டாக்டரின உருவாக்கவில்லை அல்லது ஒரே ஒரு ட்ரூத் எடுத்துக்கிட்டு டாக்டரின பில்டப் பண்ணல உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா சுகமத்தை மாத்திரம் பேசிட்டு ஆத்மா வாழ்வை விட்டுட்டு போறது இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க பைபிள் பவுல் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் ரெண்டு குருந்தி ரெண்டு பதினேழு நாங்க கலப்படமாய் பேச மாட்டோம் விட்டுட்டு பேச மாட்டோம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம் ஆத்மா வாழ்ந்தா உன் சரீரமும் வாழும் உன் ஆத்மா பாவத்துல இருந்தா உன் சரீரத்துல உனக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடையாது நீ என்ன வேணாலும் நான் பாவம் செய்வேன் தலை கைய வச்சு நீ பெரிய கோடீஸ்வரன் ஆவேன் அது உபதேசம் அல்ல அது வேதத்திற்கு புறம்பான ஒரு உபதேசம் ஆகும் வேதத்தின்படி வேதத்தின்படி பாருங்க இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் வருது நிறையா வெளிப்பாடுகள் வருது எல்லாம் வேதத்தில் இருக்கா வேதத்தில் இருக்கா வேதத்தில் இருக்கா இதே திருச்சியில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அருகாமையில் இருக்கிற ஒரு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் அப்போ நான் கல்யாணம் ஆகாதவன் எனக்கு எழுபத்தேழுல தான் கல்யாணம் ஆச்சு நான் அந்த பகுதியில் ஊழியம் செய்யும்போது எழுபத்தஞ்சி எழுபத்தாறு பதிற்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஐ வாஸ் நாட் அ மேரீடு மேன் பட் ஐ வாஸ் ஏபிள் டு கிவ் கவுன்சில்ஸ் த மேரீடு பீப்புள் ஒரு வீட்டிற்கு போனேன் அந்த வீட்டில் இருந்தவங்க அப்போ தான் வந்துகிட்டு வந்துக்கிட்டு ஓரளவுக்கு அவங்க ரோமன் கத்தோலிக்க பின்னணியில் இருந்தெல்லாம் விட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க போன உடனே எனக்கு ஒரு திடுக்குன்னு ஒரு ஷா ஷாக்காக இருந்துச்சு அப்போ கொஞ்சம் இப்போ மாதிரி இல்லை கொஞ்சம் சாப்பிட்டாலாம் பேச மாட்டாங்க என்ன சின்ன வயசுல பார்த்தங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எட்டி மனசில் பட்டதெல்லாம் பட் பட்டுன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அந்த சிஸ்டர் நான் சொல்றது கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி கூறல சேரில் உட்காந்துருக்குறாங்க அந்த வீட்டு தலைவன் பிகழ்ச்சியில் வேலை பார்க்குறவர் அம்மா அப்படி உட்காந்துருக்குது சேரில் அந்த அம்மாவுக்கு பக்கத்துலேயே ஒரு கீழே தரையில் அவர் உட்காந்துருக்கார் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு பார்த்துட்டு என்ன பிரதர் கீழே உட்காந்துருக்கீங்க அட்லீஸ்ட் ஏறாவது உட்காரணும்ல எனக்கு மாநிலம் அதுக்கு எதுக்கு இதெல்லாம் சொன்ன மேரேஜ் ஆகலைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன் அப்பயே எனக்கு தெரியும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலாவது இருக்கணும் சொல்லி கேட்டான ஒன்றும் இல்லை பிரதர் சிஸ்டருக்கு தே தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தாரு என்ன தரிசனம் என்ன திருக்க தரிசனம் என்கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் பிடுங்கி ஆண்டவருக்கு யாருக்கு கொடுத்துட்டாராம் சொல்ல மாட்டீங்களா என்னங்க சிரிக்கிறீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் நிறைய வார்த்தை சொன்னேன் இதுல மிகைப்படுத்தி சொல்லல பவுல் சொல்றது மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்னட்ட இவர்கிட்ட என்கிட்ட இருக்கிற பவர் எல்லாம் பிடிங்கி யாருக்கு கொடுத்துட்டா நான் யோசித்தேன் ஒருவேளை இப்போ யோசிக்கிறேன் அப்ப எனக்கு இம்மிடியா எனக்கு இப்போ திருமணம் ஆகி கிட்டத்தட்ட முப்பத்தி வருஷம் எனக்கு ஆயிடுச்சு இப்ப யோசிக்கிறேன் இந்த மனுஷன் ரொம்ப ஆட்டம் போடுறான்டா இவன் கொட்டத்தை அடுக்கிறதுக்கு தீர்க்க தரிசனம் இப்ப யோசிக்கிறான் யோசிக்க தெரியல உடனே எனக்கு இதுதான் வரும் அப்பெல்லாம் என்ன அப்படி வேதத்துல என்ன எழுதிருக்கு சிஸ்டர் ஐந்தாம் அதிகாரம் உடனே எடுத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே கிறிஸ்துவ சபைக்கு தலையாயிருக்கிறது இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் அதெல்லாம் கட கட கடை என்ன பிரதல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எங்களே கடிக்கிறீங்க போனா போது நாங்கள் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் சொல்றீங்களா வசணத்தை சொன்னேன் ஒன்ன அந்த பிரதருக்கு அப்பதான் கொஞ்சம் தெம்பு வருது என்ன வருது தெம்பு வருது யாருமே இல்லாம இருந்தவருக்கு தெம்பு வந்துச்சு ஒன்று பிரதர் பிரதர் என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க வாங்க இப்போ வாங்க தலையில ஓடுறான் பாப்பா நீ அப்படி உபதேசம் எப்ப பார்த்தாலும் வீட்டுல கஷ்டம் வருதா பிரச்சனை வருதா டிசிஷன் எடுக்கணுமா தீர்மானம் எடுக்கணுமா என்ன பண்ணணுமா வேதம் என்ன சொல்லுகிறது சோ அந்த போத்தலர்களுடைய காலங்களிலே எழுப்புதல் நின்றது என்றால் அதற்கு முதல் காரணம் உபதேசத்திலும் அப்போது ரெண்டு நாப்பத்தி ரெண்டு இரண்டாவதாக நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்யோன்யத்திலும் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது ஃபெல்லோஷிப் ஆனா எனக்கு அது அவ்வளவு திருப்தி இல்லைங்கிறத காட்டிலும் அந்யோன்யம் கூட கொஞ்சம் அது அந்யோன்யது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ம் நமக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்குது இன்னைக்கு ஆனா என்ன இல்லை அநியோனியம் இல்ல இப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் கொஞ்ச நேரத்துல கவலைப்படாதீங்க பைபிள்ல இருந்தே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் எதுவும் பைபிளுக்கு வெளியே போக மாட்டேன் ஐக்கியம் இருக்குது ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல அந்யோனியம் இல்ல இல்லையாங்க பிரசங்க நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசனத்துல இருந்து பதினோறாம் அவசரம் வரையும் பாருங்க அங்க ஐக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை சாலமோன் சொல்றாரு ஒண்டியா இருப்பதிலும் இருவர் குடி இருப்பது நலம் அதுல பதினோறாவசனத்துல பின்பகுதியா இருக்கும் போது சொல்றாரு எப்பா நீ தனித்து இயங்காத டோன்ட் லீவ் இன் ஐசோலேஷன் எனக்கு யாரும் வேணாம் இந்த ஃபெலோஷிப்பே பிடிக்காது எனக்கு யாரும் ஒத்துக்காது எங்க போனாலும் எனக்கு ஒத்துக்காது நான் தனி காட்டு ராஜா அப்படி சொல்லாதன்றார் சொல்லாத ஏன் அப்படி சொல்ல வேணாம் எதுக்காக சொல்லு ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி ஒரு அலையா சொல்லுங்க ஒண்டி காட்டா இருக்கியே உனக்கு சூடு உண்டாவது எப்படி நீ தனிமையா இருந்தா உனக்கு சூடு உண்டாகாதுப்பா யூ வில் நெவர் பிகம் வார் யூ நீட் அலோஷிப் உங்களுக்கு ஒரு ஐக்கியம் தேவை இது குறித்து நான் சிந்திக்கும் போது எலிசா எலிசாவையும் எலியாவையும் யோசித்தேன் அப்ப நம்ம யாரோட ஐக்கியம் இருக்கணும் ஃபெல்லோஷிப் அப்படின்னா ஒரு ஃபயர் பிராண்டோட ஒரு ஃபயர் பிராண்ட் ஆக விரும்புகிற ஒரு ஆளி சேர்ந்திருந்தாதான் என்ன இருக்கும் கொஞ்சமாவது ஃபயர் வரும் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அது நார் தான் அது பூவோடு சேர்ந்து கட்டப்படணும் அதே மாதிரி எலியாவோடு எங்க பார்த்தாலும் வாழை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு யார் யாரு எலிஷா ஸோ எலியா வந்து வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்தவர் எலிஷா என்ன பண்ணவர் டபுள் போஷனை வாங்கிக்கிட்டு செத்து போன சுனேமியாருடைய மகனை அவன் மேல விழுந்து அவனுக்கு சூடு உண்டாக்கி அவனை உயிரோடு கொண்டு வந்தான் புரியுது நெருப்ப உண்டாக்கும் நெருப்பு போல இருக்கிற ஆளோட ஐக்கியப்பட்டா நீங்களும் எப்படி இருப்பீங்க நெருப்பா இருப்பீங்க நெருப்பு எங்கேயாவது ஐஸ் கட்டிய உருவாக்கி நெருப்பு ஐஸ் கட்டிய ஒரு வழியாக்கிரும் கொஞ்ச நேரத்தில் அப்ப நீங்க ஐஸ் கட்டியோட இருந்தீங்கன்னா ஐசா போவீங்க நெருப்பா இருக்கிற ஒரு ஆளோட நான் புரியுதா புரியலையா புரிய மாட்டேங்கல புரியுதா நீங்க ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துக்கு போகாதீங்க நீங்க ஒண்ணுமில்லாத இருந்தீங்க போட்டு அமைக்கிருவாங்க உங்களுக்கு இருக்கிற தீயும் போயிடும் கொஞ்சமாவது தீயோட தீ சேருங்க அப்ப எறிவீங்க புரியுதா உங்களுக்கு நேற்றைய தினத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இடத்துக்குள்ள இருக்கிற ஃபெலோஷிப்புக்கு நாங்கள் நான் தான் போவேன் அடிக்கடி போவேன் அங்கேருந்து ஒரு பிரதர் வந்தார் மத்தியான நேரத்தில் அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த துக்கமான சில எல்லாம் குறித்து பேசணும் அப்புறம் ஒரு வார்த்தை அவர் சொன்னார் அண்ணன் என்னோட ஒரு வயசு பெரியவர் அதனால் அண்ணன் கொடுறாரு அப்பயும் எனக்கு திருமணம் ஆகாத வந்து அந்த பக்கங்கள்லாம் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் சொன்னார் அண்ணன் அந்த நாட்களில் இருந்த அந்யோன்யம் என்ன பிரதர் பாசம் அந்த அந்யோனியத்துக்கு என்ன பேரு பாசம் இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தில் என்ன இல்லை தெரியுமா என்ன இல்லை சொல்ல மாட்டிங்களா பாசமே இல்லைங்க பாசமே கிடையாது ஏன்டா இந்த ஆளை பார்க்கறோம் அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அப்போ இருந்தா அந்த பாசம் தாய் பாஸ் தாய் பறவை அனைத்தீடும் பாசம் கண்டேன் இந்த தாய் பறவை அந்த குஞ்சு பறவை அனைத்தர பாசம் அந்த பாசம் இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் இல்லை புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு ஆசை அவங்கள பார்க்கணுன்ற விருப்பம் இன்னைக்கு ஒரு ஃபெலோஷிப்புக்கு போகாட்டினா கூட மிஸ் பண்ண ஒரு உணர்வு அப்படியே போகாட்டினாலும் வீட்டை தேடி ஆளுநர்லாம் ஓடி வந்துருவாங்க பாசமா என்னாச்சு பிரதர் ஏன் தலை வழியா உடம்பு வழியா என்ன உதவி வேணும் கொரியன் ரிவே வேலை குறித்து நான் படிச்சிட்டு இருக்கும் போது என்ன போட்டுருக்குன்னா அவங்க அந்த விசுவாசிகள் எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயசான பாட்டிமார் கொஞ்சம் வயசானவங்க தூக்குறதுக்கு திங்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டா லிஃப்ட்ல அல்லது மேலே போகும்போது இவங்களாம் என்ன பண்ணிக்குவாங்களாம் அதை கொஞ்சம் வாங்கிக்குவாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிஸ்வாசிகள் எல்லாம் அவங்கெல்லாம் பார்ப்பாங்களாம் என்ன பார்ப்பாங்களாம் என்னடா இது இவங்க இவ்வளவு பாசமா இதெல்லாம் மாமானா மச்சானா இவங்க அவ வயசானவங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க எதை வாங்கிக்கிறாங்க பையன் வாங்கிக்கிறாங்க நாமையே இந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது ஏன் இந்த குரூப்ல போய் மாதிரி அந்த பாசம் அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை தான் அந்த பிராமண குலத்திலிருந்து இங்க பிடித்து இழுத்து வைத்திருந்தது என்ன சகோதர சிநேகம் பாசம் சிலர் காலங்களிலே பெரும் ஐக்கியம் அல்ல அது ஒரு பாசமாக இருந்தது என்ன சொல்றதுனாக்கா கன்சன் எடுத்து பாருங்க நேரம் சும்மா சொல்றேன் உங்களுக்கு வீட்ல போய் படிச்சு பாருங்க ஆதி ஆமாம் பதினெட்டாம் அதிகாரத்துக்கு மூணு பேர் அங்க வர்றாங்க மனுஷன் வயசானவர் தான் குடு குடு குடுன்னு ஓடுறாருங்க அங்க ஓடுறாரு அந்த மூணு பேரை பார்த்து ஓடுறாரு இந்த பக்கம் ஓடி வர்றாரு மனைவி கிட்ட சீக்கிரம் செய் செய் சீக்கிரம் என்ன செய்ய மாவெல்லாம் எடுத்து சீக்கிரம் செய் ஓடுறாரு எங்க ஓடுறாரு மாட்டு மந்தைக்கோ ஆட்டு மந்தி ஓடுறாரு அங்க ஒரு கண்ணுக்குட்டிய பிடிக்கிறாரு எல்லாத்தையும் ஒரு பாசம் பாத்தீங்களா போயிட்டு வரீங்களா அப்பே நமக்கு பாசம் என்னன்னு புரிஞ்சிடும் பாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஐக்கியம் ஜீரோ பாசம் ரெண்டு பேரும் மூணு பேர் ஐக்கியமா ஜவம் பண்ணுங்க வீட்டுக்கு போனா பவுல பத்தலாம் அப்படி கொஞ்சம் தயங்குறாரு உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு ஏன்னா தேவ் நான் கடவுளை ஏற்றுக்கொண்ட நீங்க நம்பினீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க இல்லைன்னா போங்க அதனால என்ன வார்த்தை தெரியுமா என்ன வார்த்தை பாசமான வார்த்தை இவங்க என்ன பண்ணாங்க ஜெயிலிருந்து வந்தோன்னு நேரம் லிதியால் வீட்டுக்கு போறாங்க பைபிள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை படிச்சு பாருங்க பாசம்னா என்னன்னு தெரியும் பாசம்னா என்ன நம்முடைய ஐக்கியங்களிலே பாசம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவங்களுடைய ஃபெலோஷிப்பில் என்ன இருந்த அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசன கபடு இல்லை கபடற்ற இருதயத்தோடு பாசம் இருந்தது கபடு இல்லை மாயமாலம் இல்லை உள்ளும் புறமும் ஒன்றாகவே இருந்தது உள்ள என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே வெளியவும் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்யோனியத்தை கெடுக்க கூடியவைகள் எவைகள் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றேன் கோல் சொல்லுதல் இங்க இருக்கிறதா சிண்டு முடிச்சு விடுறது சின்ன காரியத்தை பெருசா ஊதுறது தனித்து இயங்க ஆசைப்படுறது எப்ப பார்த்தாலும் தப்பு கண்டுபிடிக்கிறது இந்த அநியோனியம் இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலும் துக்ககரமாக சொல்லுகிறேன் தேசிய லெவலிலும் அந்யோன்யம் குறைந்து விட்டது மாநில அளவிலும் அந்யோன்யம் குறைந்து விட்டது மாவட்டங்கள் லெவலிலும் அந்யோன்யம் குறைந்து விட்டது பார்ட்னர்ஸ் லெவலிலும் அந்யோன்யம் குறைந்து விட்டது மிஷரிகள் லெவலிலும் அந்யோன்யம் குறைந்து விட்டது அதற்கு மாறாக தப்பு கண்டுபிடித்தலும் குறை சொல்லுதலும் சிறிய காரியங்களையே பெரிதாக ஊதுதலும் சிறிதாக ஏதாவது கடிந்து கொண்டாலும் அதை வர்ம வைத்து கொண்டு பழி தீர்த்தலுமே இன்றைக்கு நம்மிடத்துல காணப்படுகிறது ஆனால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் நூத்தி நாற்பத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை பாருங்க இந்த நூத்தி நாற்பத்தோராம் சங்கீதத்தை நான் போதும் நான் ஞாபகம் வச்சுக்குவேன் ஏன்னாக்கா அதுல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது எதையாவது தெரியலன்னா உடனே நூத்தி முப்பத்தி நாப்பத்தொண்டுல போய் பாப்பேன் கிடைக்கும் இன்னைக்கு கூட நான் ஒரு வசனத்தை காணுமே காணுமே நேரத்தை நூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு போனா கிடைச்சிருச்சு நூத்தி நாற்பத்தி ஓராம் சங்கீதத்துல ஐந்தாம் வசனத்துல பாருங்க நீதிமான் இல்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமுங்க என்னை சிங்கிளர்ல இல்ல எங்களை இல்ல என்னை நீதிமான் குட்டணுமா குட்டுறதுன்னா இதாங்க குட்டு கொஞ்சம் குட்டி பாருங்க குட்டி பாருங்க வலிக்குதா கொஞ்சம் எல்லாரும் குட்டுங்க நிறைய பேர் கொட்ட மாட்டேங்கிற உன் கைதானே கொட்டுது நீதிமான் என்னை எப்படி குட்டணுமா தயவாய் இந்த மோனக்ஷன் சாகு அப்படி குட்டக்கூடாது என்ன பிரதர் நீதிமான் என்னை மோகனகிருஷ்ணன் அவர் தான் முன்னாடி உட்காந்துருக்கா அதனால தான் சொல்றேன் தப்பா அழிச்சிக்காதீங்க நீதிமான் என்னை எப்படி கொட்டனுமா தயவா அதுல கூட அந்த கொட்டு கொடுக்கறது இல்லையோ சில பேர் மோதிர கையில கொட்டு வாங்கினா நான் சொல்லுவேன் தயவா கொட்டு நீதிமான் என்ன நீ கொட்டணும்னு சொல்லிருக்காரு லயனல் நல்லா கொட்டுறேன் கொட்டுறேன்னு கொட்டாதீங்க ஆசித்தியரை கொட்டிடாதீங்க தயவாய் கொட்டி என்னை அது எப்படி எனக்கு இருக்கும் அட பாவி சமயம் பார்த்து அடிச்சிட்டாங்கடா அப்படி இல்லை அது என் தலைக்கு எப்படி இருக்குமா எண்ணெய் இப்ப எண்ணெயே வைக்கிறது இல்லையா பிரதர் எப்படி இருக்குமா அது எண்ணெயை போல இருக்கும் அப்படி குளு குழு குளு குழு அந்த காலத்துல என்ன வச்சு என்ன தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க ரொம்ப சூடாயிடுச்சுன்னா மனுஷன் பையனு கோவம் வந்துருட்டு என்ன வைப்பாங்க என்ன தேய்ச்சி கொள்ளிட்டா என்ன தேய்ச்சி கொள்ளிட்டா அம்மா உயிரெடுப்பாங்க ஏன்னா கூழாக்குறதுக்கு அது எண்ணெயை போல இருக்கும் அது என் தலை என் அல்ல தட்டுவதில்லை இக்கட்டு நாளில் நான் இன்னும் இப்படி தாங்க ஃபெல்லோஷிப் இருக்கணும் இதற்கெல்லாம் சொல்லி இன்னும் அதிகமாக சொன்ன நேரம் ஆயிரும் அவர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் மூன்றாவது என்ன மூணாவது என்னங்க ஷபத்திலும் எல்லாம் ஏன் வாய் தான் பாக்குறீங்க பைபிளை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஷபத்திலும் பிரதர் கொஞ்சம் தயசது விட்டுருங்க பிரதர் ஒன்னா இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் எதை தான் பத்தி பேசுறீங்க சொல்ல மாட்டீங்களா ஜம்பம் நீங்க வேற கொடுத்தீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போங்க ஆனா எல்லாரும் பேசினது இப்ப நான் பேச போறது இல்லை உறுதியாய் தருத்திருந்தார்கள் அருமையான வாழ்க்கையில் நட இல்லை சொல்லிட்டு கலந்து போறேன் அருமையானவர்களே நன்றாக ஒறிந்து பிரகாசித்து எறியணும்னா கட்டை வேணும்னு சொன்னேன் என்ன வேணும்னு சொன்னேன் அப்புறம் என்ன ஐக்கியம் வேணும்னு சொன்னேன் அப்புறம் என்ன வேணும்னு சொன்னேன் ம் ஐக்கியத்துக்கு அப்புறம் ஃபெலோஷிப் ஃபெலோஷிப் ஐம் சாரி ஃபெலோஷிப் வேணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பேஸ் வந்து வார்த்தை வேணும்னு சொன்னேன் உபதேசம் வேணும்னு சொன்னேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன ஜபம் ஸோ இந்த ஃபயர் அப்படியே எழும்புதுங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு பத்திக்கிட்டு எரியுது அந்த வீடு பத்திக்கிட்டு எரியும் போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வீடு சோ ஒன்ஸ் ஒரு வீடு எரியுதுன்னா எல்லாருடைய கவனத்தையும் அது ஈர்க்கும் ஓ எரியுதுங்க 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 அந்த அந்த புதுசை வீடு எரியுது எல்லாம் எரியுது 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 எல்லாருடைய கவனத்தையும் நீங்க எரிய ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சுட்டீங்க பிஓஎம்னா எல்லாருடைய கவனத்தையும் அது இருக்கும் அப்ப எரிஞ்சுகிட்டே இருக்கும்போது அது இன்னும் அதிக அதிகமாக எ தெரியுமா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எரிய ஆரம்பிச்சிடும் நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா ஜபம் உங்க நல்லா எரியணும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஜபம் அக்னியா இருக்கிற ஒரு ஆளோட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ண முடியாட்டி காற்று ப்ரேயர் எப்படி ஸ்டெட் ஃபாஸ்டாக இருக்கணும் வேறு எது செய்தாலும் கூட நான் என் லைஃப்பில் சொல்கிறேன்னு அவளை கஷ்டப்பட்டது இல்லைங்க எனக்கு தினையும் ப்ரேயர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரேயர்னு சொன்னாதான் அப்போ தான் தடை வரும் ப்ரேயர்னு சொன்னாதான் அப்போ தான் மூட் ஆஃப் ஆகும் என்ன சொல்லுவோம் பிரதர் இன்னைக்கு கொஞ்சம் மூட் சரியில்லை யாராவது ஒருத்தர் வந்து தட்டிட்டு போயிடுவான் ஃபோனில் வேற யாராவது ஒரு பிரதர் ஒரு சிஸ்டரு ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிடுவாங்க மூட் ஆஃப் ஆயிடுச்சு பிரேயர் வரும்போது எல்லா தடைகளும் வரும் அப்பதான் யாராவது ஒருத்தருக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அல்லது அப்பதான் மூட் ஆஃப் ஆகும் அல்லது தான் இந்த நேரத்துக்கு ஜோம் பண்ணு நினச்சிப்போ அப்போ அப்பதான் தேவையில்லாமல் ஏதாவது டைவர்ஷன் வரும் நான் சொல்லிடுவேன் பொதுவா என்ன சொல்லிடுவேன்னா பிரேயர் டைம்ல யார் வந்தாலும் என்ன நிர்வாக வேலை வந்தாலும் சொல்லிடுறேன் ப்ரேயர் பிளீஸ் ஜபம் எந்த இதுக்கும் அப்போதுல ஒரு ஆறு நாளில் சொன்னது நாங்களும் பண்ணுவதிலும் தேவசனத்தை போதும் உறுதியாய் ஸோ உறுதியாய் இருக்க வேண்டுமானால் இந்த நாளை நீங்க ஜெயிக்கணுங்க தடைகளை நீக்கணும் தடைகளெல்லாம் எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது டயர்டாக இருந்தாலும் ஜபிக்க ஆரம்பிக்கணும் மூடு இருந்தாலும் இல்லாட்டாலும் பாட்டு பாடுங்க ஜோம் பண்ணுங்க என்ன டைவர்ஷனுக்கு அலோ பண்ணாதீங்க நீ பிரீச்சராக இருந்தாலும் ஜோம் பண்ணும் நீ அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் ஜோம் பண்ணணும் நீ ஜென்ரல் ஓவர்சியராக இருந்தாலும் ஜோம் பண்ணும் நீ அப்போஸ்தலனா இருந்தாலும் ஜோம் பண்ணணும் நீ ஆர்டினரி பிலிவராக இருந்தாலும் ஜோம் பண்ணணும் எல்லாரும் ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ண முடியாட்டி ஒரு ப்ரேயர் பார்ட்னரை சேர்த்து ஜோம் பண்ணுங்க சரியாச்சா ஸோ மூன்று காரியங்களை பார்த்துடும் நாலாவது ஃபயராக இருக்கணும்னா ரோமர் பன்னிரெண்டு பதினொன்றுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆவியிலே இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமாக ஊழியம் செய்யறோமோ அவ்வளவு அதிகமாக ஆண்டவருக்காக பிரகாசிப்போம் காலையில ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் தனித்தால் ஆத்மா ஆதாயம் பணி நம்ம ஆதாயம் பண்ணா கூடாதபடி ஊழியம் செய்யக்கூடாதபடி இன்றைக்கு அநேக பொய்யான உபதேசங்கள் இருக்குது அதை மாத்திரம் சுயேகமா சொல்லிட்டு போறேன் முதல் உபதேசம் என்ன தெரியுமா நீனே பெர்ஃபெக்ட் ஆகலையேப்பா நீ என்ன மத்தவனுக்கு உபதேசிக்கிறது நம்பாதீங்க இது பிசாசின் உபதேசம் ஏன் பிரதர் யாக்கோபு மூணு ரெண்டு என்ன சொல்லுகிறது நம்ம அநேகர நம்ம அனைவருமே குறை உள்ளவர்கள் சொல்றாரா இல்லையா யாக்கோபு நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் சொல்றாரா இல்லையாங்க எல்லாத்தையும் சரியான அனுப்பிற்பாடு தான் ஊழியம் செய்யணுன்றாரா இல்ல இதை குறித்து வேகமா பேசலாம் எனக்கு நேரம் இல்ல சோ பெர்ஃபெக்ஷன் டாக்டரி ப்ரீ டெஸ்டினேஷன் டாக்டரி அது என்னங்க ஏற்கனவே தான் யார் யாரெல்லாம் ரட்சிக்க போனோம் ஆண்டவர் முன் அப்புறம் ஈயா பாப்ப சொல்லணும் ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் உள்ளவராயிருக்கிறார் பிரசங்கி பதினோராம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் எட்டாம் பதினோரு ஒன்னுல இருந்து ஆறு வசனத்தை பாருங்க பிரசிங்க போவோம் பதினொன்னு ஒண்ணுல இருந்து ஆறுல ஆ உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அனைகருக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பாய் ஏழு பேருக்கும் எட்டு பேருக்கும் என்ன பண்ணி கொடு பங்கிட்டு கொடு ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேங்க சொல்லிட்டு அடுத்த குடி போய் ஜெவன போறோம் நேரம் ஆக போகுது என்ன தெரியுமா சொல்றேன் நீங்க எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறீங்களோ எந்த அளவுக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண பண்ண ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய செய்ய உங்க ஆவிக்குரிய டெம்பரேச்சர் நான் சொல்லுவேன் நீங்க ஆத்மாக்களை ஆதாயம் செய்யற பணியில ஈடுபடும் போது அவங்களுடைய ஆவிக்குரிய டெம்பரேச்சர் மினிமம் முப்பது டிகிரி கூடுது அப்படின்னா என்ன அர்த்தம் மினிமம் நீங்க முப்பது டிகிரி ஹாட்டா மாறிடுறீங்க அப்ப ஒண்ணுமே ஊழியம் செய்யாம சோம்பேரியா உட்காந்து கிடந்தீங்கன்னா படுத்தேன்னா முப்பது டிகிரி முப்பது டிகிரி கொழுந்து 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 மைனஸ்ல போயிடுறீங்க மறுபடியும் இந்த கூட்டத்துக்கு வந்து உங்களை மைனஸ்ல இருந்து பிளஸ் ஊழியம் செய்யுங்க புறப்படுங்க போன உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து நல்ல பேர் ரெண்டு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பேரை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போகலாம் இறைமையா பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இரமியா பதினாறு பதினாறு முதல்ல சொல்றாரு இதோ நான் மீன் பிடிக்கிறவரை அநேகரை அழைப்பித்து அழைப்பிப்பேன் இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன் இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குண்டுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையா முதல்ல மீன் பிடிக்கணும் எங்க உங்க குளத்துல குட்டையில மீன் பிடிங்க அப்புறம் உங்களை எங்க அனுப்புவாரு மலைகளுக்கும் காடுகளுக்கும் வேட்டைக்காரர்களாக என்ன அழகா போறாரு பாருங்க முதல்ல மீனு தான் அவன் என்ன ஆகுறான் வேட்டைக்காரனா மாறுறான் வேட்டைக்காரன் வந்து கிரவுண்டில் வேட்டை செய்ய மாட்டானா எங்க பண்றானா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலைகளிலும் காடுகளிலும் மேடுகளிலும் போய் வேட்டையாடுங்க அதான் நேற்று சொன்னாங்கல்ல உள்ளூர்லயே ஓனா பிடிக்காம வெளியூர்ல போய் என்ன பண்ணு முயல் பிடிக்க போற நீங்க முதல்ல என்ன பிடிக்க போறீங்க பிடிக்க ஆரம்பிங்க உங்க டெம்பரேச்சர்லாம் கடைசியாக இறுதியாக நாம் அக்னி சுவாலியாக எரியும் எப்பவுமே இப்போ போன உடனே நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா உங்க நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ண போறீங்க இக்னைட் பண்ண போறீங்க உங்க எல்லாம் நெருப்பு கொளுத்த போறீங்க மினிமம் ரெண்டு பேர் சொல்ல மாட்டேன் கை காட்டுங்க எப்படி இப்படி கை காட்டுங்க ஏய் நல்லா கை காட்டுங்க ரெண்டு பேர் வெரி குட் கொஞ்சம் சத்தம சொல்லுங்க பாப்போம் மினிமம் ரெண்டு பேர் ஒரு கேண்டில் மெழுகு வர்த்தி எத்தனை கேண்டில கொளுத்தும் ஆயிரம் கேண்டில் விட கொளுத்தும் நீங்க ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா யாக்கோபு மூன்று ஐந்தா வசம் பின்பகுதி படிச்சு பாருங்க சிறிய நெருப்பு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடுவோமா சொல்லுங்க பாப்பா நான் சொல்லல பைபிள் உங்களுக்குள்ள இருக்கிற சிறிய நெருப்பு பிரதர் பெரிய பெரிய கஷ்டமான ஐயங்கார் ஃபேமிலி மாதிரி அது என்னதான் இருக்கட்டுங்க சின்ன நெருப்பு பெரிய காட்டை உங்களுக்குள்ள இருக்கிற நெருப்ப இதுக்குள்ள போடாதீங்க எதுக்குள்ள மரக்காலு கீழே வைக்காதீங்க தூக்கி வைங்க தைரியமா தைரியமா நிறுத்துங்க தைரியமா சொல்லுங்க நெருப்பு பெரிய காற்ற கொளுத்தும் இந்த நமயத்தில் உங்களுக்கு ஒன்னே ஒரு ஆளை நினைவுபடுத்தி உங்களை போல ஒரு இளைஞனை நாவப்படுத்திட்டு ஜோ பண்ண போறோம் அவன் யார் பேருமா சிம்சம் அவன் என்ன தெரியுமா செய்தான் அவனை கர்த்தர் ஸ்பெஷலா அவனை அழைச்சிருந்தார் தெரிந்து கொண்டார் அவன் என்ன பண்ணான் நரிய பிடிச்சான் ஒரு நரிய நீங்க யாரால ஒரு நரி பிடிக்க முடியுமா எவ்வளவு பெரிய முன்னூறு நரிங்க முன்னூறு நரி நீங்க தயவுச்சது நரினா என்ன தெரியுமா இருக்கிறதுல ரொம்ப டக்காட் டக்கா அடிக்கிறதுல கன்னிங் ஏமாத்துறதுல ஒன்னா நம்பர் தூப்படி இது வஞ்சிக்கிறது ரொம்ப பெஸ்ட் அனிமல் பேரை நூறு பந்தத்தை கொளுத்தன போ எல்லாம் எங்க போடு பெளித்தேருடைய பாளையத்துக்குள்ள ஓடு நூத்தம்பது நரிகளும் இப்ப எது கொளுத்தப்பட்டிருக்கு அதுல தீப்பந்தம் தீப்பந்தம் கொளுத்தப்பட்டு பெலிஸ்தியருடைய காட்டுக்குள்ள போய் எனிமியினுடைய ஃபீல்டில் போய் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருச்சு எந்தது எது நூத்தம்பது நரி நீங்க நூற்றம்பது நரி பிடிக்காட்டினா கூட போக பரவாயில்ல போன உடனே எதை பிடிங்க ஒரே ஒரு நரியை பிடிங்க அந்த நரியை பிடிச்சு அதை வாழை கட்டுங்க அந்த வாலில் நடுவில் பசுத்தாவின அபிஷேகத்துக்குள்ளே அந்த ரெண்டு நரியை நடத்தி விடுங்க அல்ல உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் காட்டில் இருக்கிற உங்கள் சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் பசுத்தாவின் அபிஷேகத்தை கூட்டத்தை வைங்க நிறைய நரி வரும் எல்லாத்துக்கும் நரிகளுக்கெல்லாம் இன்விடேஷன் கூப்பிடுங்க நரி நரியும் கூப்பிட்டிங்கன்னா வராது அது ஒரு நரியும் எவ்வளோ டாக்ஸ்ஃபுல்லாக நரியை பிடிக்கிறது சும் சுலபம் இல்லை சாம்சங் போய் கேட்டிங்கன்னா தெரியும் இல்லை நரிக்கு ஒருவன்ட்டு கேட்டா நரி எப்படி பிடிக்கிறது சொல்லி கொடுப்பான் அந்த நரிகளெல்லாம் எல்லாம் பிடிச்சு வாழ கொளுத்தி அனுப்புங்க நான் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறி ஜபித்து விடைபெற போகிறேன் நானும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இந்த புலம்புலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை தான் உங்களுக்காக நான் ஜப வார்த்தையாக சொல்ல போகிறேன் நம்ம வாஸ்தவம் இல்லையா என்ன வாஸ்தவம் எங்கள் நாட்களை கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும் அப்பொழுது நாங்கள் திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை இத ஜெபத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருங்க நம்ம பார்த்த குறிப்புகள் எல்லாம் மறுபடியும் சொல்லி முடிக்கட்டுமா ஆண்டவர் சொல்றது உங்களுடைய விளக்குகள் எரிய வேண்டும் எரிய வேண்டுமானால் விறகு விறகு தேவை அதுல இருக்கிற எடுத்து போடணும் அந்யோனியம் தேவை உபதேசம் தேவை அது மாத்திரமல்ல நாம் பார்த்தோம் ஜெபம் தேவை அப்புறம் மற்றவர்களுக்குள்ள இந்த அக்னியை நம்ம கொளுத்தணும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது ஒரு சிறிய பாட்டை பாடிட்டு ரெண்டு ஸ்டான்ஸா முடிவு ஜெபத்தை செய்து நாம் இந்த ஜப தயவு செய்து நம்முடைய பாடல் குழுவில் இருக்கிறவர்கள் பாட்டு புத்தகத்தில் இருக்கிற பதிமூன்றாவது பாடல் அருமையானவர்களே இந்த நேரத்திலே நாம் ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை நாம் பாடப்போகிறோம் ஆண்டவரே இந்த மூன்று நாட்களிலும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு போதும் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யங்கள் எங்களுக்கு வேண்டாம் இந்த உலகத்திலே எந்த காரியங்களும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே நீர் போதும் அருமையான சகோதரன் எஸ் பிரான்சிஸ் பாடின யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ எல்லாரும் எழுந்து நிற்போம் இதுல ரெண்டே து வேண்டும் நாதன் வல்லவோ யார் வே மகிலாது வாழ்வது ஏ உம்மோடலாது வாழ்வது ஏ உள் மகிழாது வாழ்வது ஏ மன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல மன வாழ்க்கை வாழ்க்கை அல்ல வாழ் ும்கக்காகனா ய வேண்டும்ா மீரல்லவோ எது வேண்டும்ா மிலான் வல்லவோ யார் வேண்டும் ராஜா மீறல்லவோ எது வேண்டும் ராஜா மிலான் வல்லவோ

எங்கே போவேன் அடைத்தளம் ஏது உம்மை வோ யார் வேண்டும் ராதா நீரல்லவோ எது வேண்டும் ராதா நிதன் வல்லவோ இந்த கடைசியின் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மூன்று நாட்கள் வார்த்தைகளை கேட்டோம் லோகம் எங்களுக்கு வேண்டாம் வீணாகும் ஆசைகள் எங்களுக்கு வேண்டாம் உமக்காகவே நாங்கள் நாங்கள் வாழ விரும்புகிறோம் யார் வேண்டும் என்று ஏன் ஆண்டவரே பதில் என்ன சொல்வோம் ஆண்டு போதும் யார் வேண்டும் என்று எங்களை பார்த்து பதில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே 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 நீரே நீரே போதும் போதும் எங்களை தள்ளிவிடாதே ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே உமிடத்தில் உள்ள வார்த்தைகள் உண்டு ஆண்டவரே இந்த நாளிலே மூன்று நாட்கள் இங்கே தங்கி உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட இந்த அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் சிறுவர்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சிறுவர் பள்ளிகளை நடத்தின அந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இங்கே பங்கு பெற்ற எங்கள் அருமை சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பாடல்களை நடத்தின எங்கள் அருமை சகோதரர்களுக்காக ஆண்டவரை வரை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணவர்களுக்காக ஆண்டவரை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மாத்திரமல்ல சவுண்டு சிஸ்டம் இவைகளை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான கல்லூரி இடத்தை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்த நம்முடைய அருமையான கல்லூரி நிர்வாகத்தினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு இந்த முகாம் நடத்துவதற்கு பல முறைகளிலே உதவி செய்த ஆண்டு சாப்பாடுகள் நேர்த்தியாக செய்து கொடுத்த அந்த சாப்பாடு குழுவினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பல பிரயாசங்கள் கஷ்டத்தோடு அவைகளை எல்லாம் சுமந்து கொண்டு ஆண்டு வரே கர்த்தாவை மறைவிலே நின்று செயல்பட்ட அந்த ஸ்கிட் புரோக்ராம்ஸ் நடத்தினவர்கள் ஆண்டு சாட்சிகளை கொடுத்தவர்கள் செய்திகளை கொடுத்தவர்கள் ஆண்டவரே வரே பல விதங்களிலே பாடல்களை நடத்தினவர்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற முடியால் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமையான உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடன் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கூட்டங்களுக்கு உதவி செய்த பிரயாசப்பட்ட பணத்தினாலும் பொருளினாலும் உழைப்பினாலும் ஆண்டவரே உகந்து கொடுத்தவர்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரை எல்லாருக்காக நாம் நன்றி செலுத்துவோம் மிஷினர்களுக்காக நன்றி செலுத்துவோம் ஓடி ஓடி உழைத்த அருமையான மிஷரி குடும்பங்கள் அருமையான ஒவ்வொரு கோஆர்டினேட்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கவர்னர்ஸ் அழைத்து வந்தவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் செய்தி கொடுத்தவர்கள் பல கஷ்டங்கள் மத்தியில் உழைத்தவர்கள் பிழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே புக் ஸ்டாலிலே கொண்டு வந்து புக் வைத்தவர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல சாதகமான சீதோஷன நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தாவே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எப்பொழுது சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு செல்லும் போது கர்த்தாவே உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் வாகனங்களிலே செல்லும் போதும் கர்த்தாவை நீரே கூட இருந்து தொடர்ந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டே செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரயாணங்களையும் நீர் வாய்க்க பண்ணும் சந்தோஷமாய் அவருடைய குடும்பம் பிள்ளைகளை சந்தித்து ஆண்டவரை கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டு ஒப்புறவாக வேண்டியவர்கள் ஒப்புரவாக மனம் திரும்ப வேண்டிய மனம் திரும்பி புதிய வாழ்க்கை கொண்டே காணப்பட ஆண்டவரை அநேகரை உமக்காக கொளுத்த அநேகரையுடைய வாள்களை ஒன்றாக இணைத்து தீ கொளுத்தி எங்கள் தேசம் ஆண்டவரே

என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராயேசுகிறவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் காமலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக